ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்னோடய டே இன்மே லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கு ஃபுல் டே நான் என்னெல்லாம் பண்ணேன் அதான் பார்க்க போகிறீங்க இவ்வளோ நாள் வந்து நான் இந்தியா போன விலாக்லாம் பார்த்துருப்பீங்க இனி வரக்கூடிய வ்ளாக்ஸ்லாம் இங்கே யூஏயில் நான் எடுத்தது தான் அப்லோட் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நார்மலாக நான் ஒரு டேயில் என்ன பண்ணுவேன் அதான் இந்த விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக இந்த ப்ளாக் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஸோ வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இன்றைக்கி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இப்போ குழந்தைங்களுக்கு இங்கே ஹாலிடே தான் ஜூலை ஆகஸ்ட் வந்து சம்மர் வெக்கேஷன் தான் போயிட்டுருக்குது ஸோ வந்து காலையில் வந்து பொறுமையாக எழும்பி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணால் போதும் ஸ்கூல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிலாம் எழும்ப வேண்டியிருக்கும் ஸோ இப்போ வந்து லேட்டாக எழும்னா போதும் ஹஸ்பண்ட் வந்து காலையில் ஆஃபீஸ் போகிறாங்க ஸோ அவங்களுக்காக தான் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஃபிக்ஸ்டான ஒரு டைம் கிடையாது அவங்களுக்கு மீட்டிங் எப்போ இருக்கோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க போவாங்க இன்றைக்கி காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பமும் வெஜிடபிள்ஸ் ஸ்டூவும் தான் இருக்கேன் ஆக்சுவலாக இதோட ரெசிபிஸ்லாம் நிறையபடி ஷேர் பண்ணிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து ரெசிப்பியாக எதுவும் எடுக்கலை உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து இன்னொரு விளாகில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இப்போ ஸ்கூல் ஹாலிடே போயிட்டு இருக்கிறதுனால குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பாங்க இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பிட்டாங்க ஸோ அவங்களுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் காலையில் வந்து கொஞ்சம் அவசரமாக அவங்க கிளம்பி போகும்போது என்னால் அவங்க கூட உட்காந்து சாப்பிட முடியாது ஸோ அவங்க வந்து கிளம்பினதுக்கப்புறமா அப்புறமா பொறுமையாக உட்காந்து நான் சாப்பிடுவேன் இப்போ நான் வந்து ஹாலில் இருந்து ரூமுக்கு போகிற டோரை தான் ஓப்பன் பண்ண போகிறேன் யார் வர போகிறான்னு பாருங்கள் டோர் பக்கத்தில் ஆக்சுவலாக நின்றுட்டு இருக்கான் இங்கே பாருங்க எப்போ டோர் திறப்பேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான் திறந்த உடனே ஓடி வந்துடுவான் Thank you. கொஞ்ச நேரம் மேஷ் கூட விளாடிட்டு எனக்கு கொஞ்சம் கிளீனிங்கெலாம் இருந்ததை தான் பண்ணிட்டு இருந்தேன் சில பேர் வந்து வீடியோஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டேஇன் மே லைஃப் விலாக் போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக இந்த விலாகு நான் என்னோட ரூமில் எப்போ பெட் அரேஞ்ச் பண்ண வந்தாலும் மேஷ் வந்துருவான் பாருங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக வரான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான் வந்து நான் ஒரு பக்கம் பெட்ஷீட்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருப்பேன் அவனை வந்து பெட்ஷீட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் வேலை இருப்பான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக உட்காந்துருக்கான்னு நான் இப்போ லன்ச் தான் ரெடி பண்ண போகிறேன் மீன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பாம்ப்ரட் ஃபிஷ் தான் ஃப்ரை பண்ண போகிறேன் லஞ்சுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு குழம்பு வைக்கலாம் நல்லா வெஜிடபிள்லாம் போட்டு சூப்பராக ஒரு குழம்பு வைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா புளி தான் எடுத்து வச்சுட்ருக்கேன் நான் புளி பார்த்தீங்கன்னா கல் உப்பு எல்லாம் போட்டு தான் வச்சுருப்பேன் புளி ரொம்ப நாளைக்கு இருக்கும்னு ஆசை ஆகாமல் இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காயெலாம் போட்டு நல்ல ஒரு குழம்பு தான் வைக்க போறேன் இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் இதோட ரெசிபி ஆல்ரெடி என் சேனல்ல இருக்கு இந்த குழம்புக்கு கூட ஃபிஷ் ஃப்ரை பண்ணி அப்பளம் தயிர் இதெல்லாம் வச்சு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம் தான் நான் இன்னைக்கு எல்லா வெஜிடபிளையும் போட்டு குழம்பு வச்சுட்டு மீனையும் பொரிச்சிட்டு அப்பளம் பொரிச்சிட்டு இருக்கேன் இதுக்கு கூட வந்து தயிரும் பிக்களும் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு எப்பவுமே வீட்டுக்கு வந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு எப்போவாச்சும் அவாய்ட் பண்ண முடியாது லஞ்ச் மீட்டிங் அந்த மாதிரி இருக்கும்போது வெளியே சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்தால் சாப்பிடுவாங்க லஞ்சு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சாப்பிட போகிறோம் ஸோ சாப்பாடெலாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் சாப்பிட்றதுக்காக இன்றைக்குள்ளே லஞ்ச் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது மெயினாக இந்த காரக்குழம்பு தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு மேஷ் கூட தான் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன் என்னவோ தெரியல மேஷ் கூட விளையாடினாலே அவ்வளவு நல்லா இருக்குது மனசுக்கு பயங்கர ரிலாக்ஸ்டா இருக்கும் அவன் கூட விளாடும் போது பாத்தீங்கன்னா மேஷ் கூட விளையாடும் போது வந்து வேற எதுவுமே திங்க் பண்ணு தோணாது ஜஸ்ட் அவன் விளாட்றத பார்த்து சிரிச்சிட்டு அப்படிதான் இருக்கும் எல்லாருக்கும் வீட்லயும் ஒரு பெற்றிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு குரோசரி இருக்கு அங்கே தான் கால் பண்ணி சொல்லியிருந்தேன் அந்த க்ரோசரியில பார்த்தீங்கன்னா நல்ல ஆனியன்ஸா பார்த்து கொடுத்துடுவாங்க எங்க வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்க பில்டிங்கில் ஒரு க்ரோசரி அப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு ரெண்டு க்ரோசரி டோட்டலாக த்ரீ க்ரோசரி இருக்குது நான் ஒரு ஒரு க்ரோசரிலையும் ஒரு ஒரு விஷயம் பார்த்து வச்சுருக்கேன் நல்லா எங்கே இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் கால் பண்ணி சொல்லுவேன் இந்த க்ரோசரியில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துடுவாங்க சாண்ட்ரோ வந்து சூரோஸ் பண்ணி கேட்டிருக்கா ஸோ அவ்வளோ தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைம் இந்த ரெசிபி ட்ரை பண்ண போகிறேன் எப்படி வரும்னு தெரில பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் தண்ணி ஆட் பண்ணுறேன் தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க விடணும் தண்ணி நல்லா கொதித்ததுமே இதில் ஒரு சிக்ஸ்டி கிராம் பட்டர் ஆட் பண்ணணும் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன் நல்லா தெரிஞ்ச மாதிரி இப்படி பண்ணுறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இந்த சூரோஸ்ங்கிற இந்த இது வந்து எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரில அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸ் நிறைய ஷாப்ஸில் இந்த சூரோஸ்லாம் வைப்பாங்க குழந்தைங்களுக்கு எக்ஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதுமே தண்ணி கூட நல்லா மிக்ஸ் ஆகிரும் அப்புறமா இதில் வந்து ஒரு பிஞ்சளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு சுகர் பார்த்திங்கன்னா ஒரு நாலு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நார்மலாக இதில் சுகர் ஆட் பண்ணுவாங்களேன்னு தெரில அதை நான் ஆட் பண்ணி தான் செஞ்சிருந்தேன் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இன்க்ரீடியன்ஸ் வீட்டில் ரெடியாக இருந்தால் போதும் டக்குன்னு பண்ணிடலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான் அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன் ஒரு கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம் மைதா மாவு இருக்குல்ல அது வந்து ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வந்து வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து எக்கை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் எக் பார்த்திங்கன்னா ரெண்டு எக் ஆட் பண்ணிருக்கோம் வந்துருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் எக் ஆட் பண்ணணும் எக் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் சூரஸ் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஷேப்ல இருக்கும் அது பண்றதுக்கு வந்து ஒரு அச்சு மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க அது என்கிட்ட இல்லை நான் இன்னைக்கு வந்து சிப்லாக் பேக் இருக்குல்ல அதுல தான் எல்லா பேட்டரையும் எடுத்து வச்சிருக்கேன் கீழே வந்து ஒரு ஹோல் மாதிரி போட்டு ஸ்கீஸ் பண்ணி ஃப்ரை பண்ணலான்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக வந்து சூரஸ் அழகான ஒரு ஷேப்பில் வரும் ஆனால் எனக்கு அப்படி வரவே இல்லை நான் வந்து அந்த பேக்கை வந்து கட் பண்ண ஷேப் ஏதோ மாறிடுச்சு அது வந்து ரொம்ப வித்தியாசமான ஷேப்பில் வந்துச்சு ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துச்சு நம்மளுக்கு டேஸ்ட் தானே முக்கியம் ஷேப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த அச்சு இருக்குல்ல அதை வாங்கிட்டு வந்து நான் சூரோஸ் ட்ரை பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன் இந்த வாட்டி சூரோஸ் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் அதை வாங்கிட்டு வந்து பர்ஃபெக்டான சூரோஸ் பண்ண நினச்சி வச்சுருக்கேன் ஏன்னா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் சூரோஸ் ஸோ அவளுக்காக கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து பர்ஃபெக்டான சூரோஸ் பண்ணி கொடுக்கணும் சைட்லயே வந்து டீ போடுற வேலையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது மேஷ் பாருங்க வந்து எட்டி பாக்குறது கேமரால ஆக்சுவலாக வந்து மேஷ் வந்து எட்டி பார்க்கல என் பொண்ணு பண்ணுற வேலை இது சூரோஸ் பண்ணுறதுக்கு வந்து மெயினான விஷயம் என்னென்னா அது ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சின்னமென் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு கூட வந்து சுகர் ஆட் பண்ணி சின்னமெனையும் சுகரையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்ல சூரோஸ் அதை வந்து இதுக்கு கூட போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் வந்து இதான் ஆக்சுவலாக வந்து சூரோஸ் இப்படி தான் பண்ணுவாங்க சூரோஸ் வந்து கேரமல் டிப்போ இல்லைன்னா சாக்லேட் டிப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிப் கூட சாப்பிடுவாங்க என் பொண்ணு இன்றைக்கி வந்து நிட்டலாக இருக்குல்ல அதை தான் டிப் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா ஸோ வந்து எல்லோரும் நல்லா பிடிச்சிருந்தது சாப்பிட்டாங்க ஸோ உங்களாலேயே முடியும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சு சூரஸ் பண்ணக்கூடிய அந்த இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் வந்து நைட் டின்னர் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் நைட்டுக்கு வந்து சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து கொஞ்சம் இஞ்சியெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இருந்தேன் எப்போவுமே இஞ்சி வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஸோ ஒவ்வொரு வாட்டி எடுத்து யூஸ் பண்ணும்போதும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி ஈவினிங் வந்து வெளியே தான் கிளம்ப போகிறோம் ஸோ போகிறதுக்கு முன்னால் சிக்கன் குழம்பு பண்ணி வச்சுட்டு இது கூட கொஞ்சம் சிக்கன் எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியே போகிறதா பிளான் எல்லாம் ரெடி ஆயாச்சு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு மால் இருக்குது அங்கே தான் போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே துபாயில் இருக்க சூடில் வந்து வெளியே எங்கேயுமே போக முடியாது மால் தான் ஒரே ஆப்ஷன் இங்கே வெளியே போகிறதுக்கு சஞ்சயும் அவங்க அப்பா வந்து கார் எடுத்துகிட்டு கீழே வருவாங்க நானும் சாண்ட்ராவும் எனக்கும் சேன்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இருக்குது என்னென்னா கீழ வந்து வந்து கொஞ்சம் கேட்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு நான் கீழே போவோம் சஞ்சய் என் ஹஸ்பண்ட் வந்து கார் எடுத்துட்டு வருவாங்க பார்க்கலாம் வாங்க நானும் என் பொண்ணு கீழ வந்தாச்சு என் ஹஸ்பண்டும் சஞ்சய் வந்து கார் எடுத்துட்டு கீழே வந்துடுவாங்க பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுமே பயங்கர காற்று நான் எதிர்பார்க்கவே இல்லை காற்றுனா பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு இடத்துல நிற்க முடியாது அளவுக்கு காற்று அடிச்சுட்டு இருந்தது ஸோ வந்து இதில் எப்படி பூனை குட்டியை தேடுறதுன்னு தான் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பூனை எங்கே இருக்குமோ அந்த சைடில் எல்லாமே பார்த்தோம் அங்கே இல்லை ஸோ வந்து ஓகே ஹஸ்பண்டு காரை கீழே கொண்டு வந்துட்டாங்க சரி நம்ம மாலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஃபுட்டை பார்த்து கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம் அங்கிருந்து இன்னைக்கு நாங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சஹாரா மாலுக்கு தான் வந்திருந்தோம் இங்கே வந்து ஒரு செருப்பு கடைக்கு தான் வந்திருக்கோம் கடையோட பேர் பாத்தீங்கன்னா பிரிக்கின் ஸ்டாக் இது ஒரு ஜெர்மன் ஷாப் இது உள்ள செருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு ஸோ என் பொண்ணுக்கு தான் இன்றைக்கி செருப்பு வாங்குறதுக்காக வந்திருந்தோம் அவ்வளோ பிடிச்ச மாதிரி செருப்பு வாங்கியாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்கால காலில் இதான் வாங்கியிருந்தோம் நான் வியர் பண்ணியிருக்கக்கூடிய சுடிதார் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் லெமோரியாவில் வாங்கினது தான் இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நான் ஒரு ஒயிட் கலர் சுடிதார் போட்டிருந்தேன் ஸோ ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அதோடய லிங்க் அனுப்புறதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் ட்ரெஸ் எதுவும் ஆர்டர் பண்ணி வாங்க மாட்டேன் ஸோ எனக்கு வந்து லிங்க் அனுப்ப முடியலை நான் அந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினேன்னு நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலாக காமிக்கிறேன் சேன்ட்ரகை பிடிச்ச மாதிரி செருப்பு வாங்கியாச்சு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பையனுக்கு வந்து ஹேர் கட் பண்ண வேண்டியிருந்தது ஸோ அவனை வந்து ட்ரிம்மர்ஸில் ட்ராப் பண்ணிவிட்டு என்னையே பொண்ணே வந்து ஹஸ்பண்ட் வந்து பில்டிங்கில் வந்து இறக்கி விட்டு அவங்க அவனை பிக் பண்ணுறதுக்காக போனாங்க நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லை இந்த மாதிரி நார்மலான ஒரு டேஇன் மை லைஃப் வ்ளாக் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி இல்லைன்னா துபாயில் நிறைய இடங்கள் போய் சுற்றி பார்ப்போம்ல அந்த மாதிரி விலாக் போடுறது பிடிச்சிருக்கா அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி நான் வீடியோஸ் போட்டால் பிடிக்கும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் விலாக் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ வந்து முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் சொல்லியிருந்தேன்ல கடைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது பூனை இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபுட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப வந்தப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்சுவலாக பூனை இருந்துச்சு ஸோ வந்து அதுக்கு ஃபுட்டு போடலான்னு தான் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதுக்கு நிறைய ஃபுட்டெல்லாம் வச்சுருக்காங்க நிறைய பேர் வந்து ஆனால் நான் கொண்டு போன பவுலில் வந்து ஃபுட்டு தட்டி கொடுத்தோன்னே ஓடி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது ஸோ பார்க்குறதுக்கு பாவமாக இருந்துச்சு இந்த மாதிரி உங்கள் பில்டிங் சைட்லேயும் ஸ்ட்ரே கேட்ஸ் இருந்துச்சுன்னா முடிஞ்சால் ஃபீட் பண்ணுங்கள் அதுங்களுக்கு வந்து நம்ம ஃபுட் கொடுத்தா தான் அதுங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வ்ளாக் முடிய போகுது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி இன்னொரு அழகான விளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க சேஃபாக இருங்க தேங்க்யூ ஸோ மச் அ நைஸ் டே பாய்